அவள் அரசாட்சி செய்துவரும் அழகு பஞ்சம்பட்டி இது மண்ணில் காலடி வைத்ததும் எந்த மனது குளிர்ந்ததம்மா என் கண்ணால் உன்னை கண்டதுமே அந்த காட்சி நிலைக்குதம்மா பஞ்சம்பட்டி மண்ணில் காலடி வைத்ததும் எந்த மனது குளிர்ந்ததம்மா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எம் பாசத்திற்குரிய பங்கு மக்களே மரத்தடியில் காட்சி தந்து இன்று நம் எல்லாருக்கும் நன்மைகள் செய்து வருகிற இந்த தாயுக்கு விழா எடுத்து மகிழ்கிறோம். அதிக நேரம் மறைவுரை வைக்க விருப்பம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கிறது. ஏனென்றால் இது நீங்கள் அனைவருமே அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்ப்பதே சிறந்த மறைவுரையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கடுத்து இன்று நாம் சிந்திக்கக்கூடிய மறைவுரை சிந்தனை இதோ உம் தாய். அதற்கு முன்னால் இதோ உம் தாய் என்று நம் ஊருக்கு அந்த கடவுள் வெளிப்படுத்திய இந்த இடம் பரிசுத்தமான இடம் என்பதை விடுதலை பயண நூலிலே மூன்றாவது அத்தியாயம் ஐந்தாவது வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. ஆண்டவராகிய கடவுள் மோசேயை நோக்கி, இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடும், ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். இதுதான் நான் அனுபவித்த ஒரு அனுபவம். ஏனென்றால் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் பரிசுத்தமான இடம் என்பதை நான் உங்களுக்கு அடிக்கடி நினைவூட்டியதுண்டு. இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, இந்த ஆலய வளாகம் முழுவதுமே ஒரு இறை சக்தி இருக்கிறது, அதை உணருங்கள், உணர்வோம் என்று தான் சொல்லிக்கொண்டே வந்தேன். நான் சொல்லிக்கொண்டு வந்த பல ஆண்டுகளில் அந்த காட்சி கொடுக்கிற நேரம்தான் அதிகமாகவே நான் வலியுறுத்தி கொண்டிருந்தேன். காரணம், என் மனதுக்குள் வந்த ஒன்றும் இந்த திருத்தல பங்கிலே பல புனிதர்கள் குருக்களாக பங்கு தந்தையாக பணியாற்றியிருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அருள் தந்தையர்கள் அகஸ்டின் பேரேரா, லூயிஸ் லார்மே, அப்புறம் யார், நெஸ்புலுஸ், அதே போல் அந்தோனி சுசைநாதர். இந்த நான்கு பேரும் புனிதர்களாகவே வாழ்ந்தவர்கள். அதுவும் அந்தோனி பேர்னாந்து அந்தோனி சுசைநாதர் இங்கு இருக்கிற போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு பேரே மலைச்சாமி. மழை பெய்யவில்லை என்றால் அவரை போய் வடக்கன்குளத்திலிருந்து கூட்டி வருவார்கள். வெள்ளொட்டிலே இருந்து நடந்து வருகிற போது, இந்த பாஸ்கா மேடை வருகிற போதெல்லாம் இடுப்பளவு தண்ணீர் வந்து விடுமாம். இது அனுபவமாக முன்னோர்கள் கண்ட உண்மை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், வாழ்கிற போதே இந்த இடத்திலே புனிதர்களாக வாழ்ந்த இந்த இடம் அவ்வளவு பரிசுத்தமான ஒரு இடம். அந்த இடத்திலே அடியனுக்கு ஒரு வாய்ப்பு, அதை உணர்வதற்கும் அனுபவிப்பதற்கும். அதனால்தான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தேன். இங்கே மாதா காட்சி கொடுப்பதற்கு முன்னால் நானும் ரிச்சர்ட் ஃபாதரும் காய்ச்சலாகவே படுத்து கிடந்தோம் தியானத்தில், சாலக்குடியில், கேரளாவில். அவர் ஒரு பக்கம் படுத்து கிடக்கிறார், நான் ஒரு பக்கம் படுத்து கிடக்கிறேன். அந்த காய்ச்சலோடு தான் நாங்கள் மீண்டும் பங்கிற்கு வந்தோம். காய்ச்சலோடு தான் படுத்து கிடந்தேன். அப்போ தான் அந்த நிகழ்வு நடக்கிறது. நான் எனக்கு காட்சி கொடுக்கவில்லை என்று நான் வேதனைப்படவில்லை. இந்த இடத்திலே மாதா காட்சி கொடுத்தார் என்பது தான் சந்தோஷம். அப்படிப்பட்ட இந்த புனிதமான இடத்திலே உன் பாதச்சுவடுகளை கலற்றிவிடு, ஏனென்றால் நீ நின்று கொண்டிருக்கிற இடம் பரிசுத்தமான இடம். அதை நான் நினைவுபடுத்துகிறேன், அதை மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்தில் வருகிற போதே உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மாதாவினுடைய திருத்தலத்திற்கு அந்த நேரத்தில் எவ்வளவு பேர் சாட்சிகளாக வந்தார்கள்.
அதை ஒரு மூன்று நிமிடங்களில் நான் வாசித்து விடுகிறேன். சாட்சிகளை கொண்டுதான் இந்த மறைவுரை அர்த்தமுள்ளதாக இருக்கும். அன்னை மரியாளின் தரிசனம் பெற்று சொல்ல வந்தவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராம பகுதிகள் தேக்கடி, கேரளா, கொளிஞ்சாம்பாறை, பாண்டிச்சேரி, மதுரை, கோயம்புத்தூர், கருமத்தம்பட்டி, சேலம், வேலூர், பட்டுக்கோட்டை, சென்னை, அரும்பாக்கம், தாமஸ் மவுண்ட், நுங்கம்பாக்கம், ராயப்பன்பட்டி, அனுமந்தம்பட்டி, திருச்சி, காட்டூர், சோமரசம்பட்டி, பாலக்கரை, நாகர்கோவில், பொள்ளாச்சி, பாலக்காடு, துபாய், அந்தமான், பெங்களூர், ஓசூர், உடுமலைப்பேட்டை, கும்பகோணம், ஆந்திரா, பாளையங்கோட்டை மறை மாவட்ட பகுதியில், சத்தியமங்கலம், சிதம்பராபுரம், கொடைக்கானல், திருப்பூர், தென்காசி, தேனி, விழுப்புரம், மதுரை மாவட்டத்திலிருந்து சமயநல்லூர், வாடிப்பட்டி, கவிராயபுரம், ஐயம்பாளையம், சிலுக்குவார்பட்டி, பட்டிவீரன்பட்டி, இதுபோன்ற அனைத்து ஊர்களிலிருந்து மக்கள் இங்கு வந்து தரிசனத்தை பெற்று சென்றார்கள். அதில் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை நான் வாசிக்கல. அதில் ஒரு சில சாட்சிகளை மற்றும் மாதாவினுடைய இந்த புனிதமான இடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மரத்தடி மாதாவிற்கு புகழ். எனது மகன் அகஸ்டின் ஜெயபிரகாஷ் இரத்த வாந்தி எடுத்தான். இதை என் குலதெய்வம் மரத்தடி மாதாவிடம் வந்து கண்ணீர் விட்டு ஜெபித்தேன். உடனடியாக என் மகன் இரத்த வாந்தி எடுத்தது நின்றுவிட்டது. மிகவும் நலமாக உள்ளான். இப்படிக்கு சங்கந்தி ஆசிலா மீறி. அதேபோல் என் பெயர் மாரியம்மாள், என் கணவர் லட்சுமணன், நானும் என் கணவரும் தற்சமயம் திண்டுக்கலில் வசித்து வருகிறோம். எங்களது சொந்த ஊர் சின்னாளப்பட்டி. எங்களுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை. இதனால் மிகுந்த வருத்தம் வேதனையாகவும் இருந்தது. அப்போதுதான் பஞ்சம்பட்டி என்ற கிராமத்தில் புதிதாக எழுந்துள்ள மாதா கோவிலுக்கு சென்று எங்களுக்கு குழந்தை வேண்டுமென்று மனதார வேண்டிக் கொண்டு வந்தோம். அங்கு சென்று வந்த பின் நான் கர்ப்பவதியாகி இன்று எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கிறது. எங்களுக்கு குழந்தை கொடுத்த மாதாவிற்கு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றென்றும் மாதாவிற்கு கடமைப்பட்டவராக இருக்கிறோம். சின்னாளப்பட்டி, பூஞ்சோலை, மெயின் ரோடு, முனியாண்டி விலாஸ் ஓட்டல், 7/9/2013. தேற்றும் திருஇருதய ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. நான் தாடிக்கொம்பில் ஆசிரியையாக பணிபுரிகிறேன். தாடிக்கொம்பில் இருக்கிறேன். என்னுடைய இடது கண்ணின் இமையில் பரு ஒன்று இருந்தது. அந்த பரு கண் இமையில் இருப்பதால் எந்த மருந்தாலும் சரியாகாது என்றும் கண் மருத்துவரிடம் சென்று அதை அறுவை சிகிச்சை மூலம்தான் சரியாக்க முடியும் என்று கூறினார். நான் உடனே பஞ்சம்பட்டி மரத்தடி மாதாவிடம் எனக்கு சரியாக வேண்டும் என்று வேண்டினேன். ஒரு மாதத்திற்குள் அந்த பரு இருந்த இடம் தெரியவில்லை. மரத்தடி மாதாவிற்கு எனது நன்றியை சமர்ப்பிக்கிறேன். தங்களின் பக்தை கரோலின் மேரி, தாடிக்கொம்பு. வசந்தராக்கினி மாதாவுக்கும் என் தந்தை தேற்றும் திருஇருதய ஆண்டவருக்கும் வணக்கமும் ஆராதனையும் மகிமையும். நான் இடைநிலை ஆசிரியர் படிப்பு முடித்து மெட்ரிக் பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியை. தமிழ்நாடு அரசு ஆணையின்படி அரசு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி பாஸ் மார்க் வாங்கினால்தான் வேலை கிடைக்கும். எனவே நானும் எழுத தயாரானேன். என் தேவன் தேவையான கல்வி அறிவு எனக்கு கொடையாக வழங்கியுள்ளார். ஆகவே நான் எனக்கு தற்போது தேவைப்படுவது இயேசுவின் கிருபையை என உணர்ந்தேன். ஆகவே எனக்காக பரிந்து பேசும்படி நான் வசந்தராக்கினியை மன்றாடினேன். 3 வாரம் தொடர்ந்து ஜபமாலை பவனியிலும் கலந்து கொண்டேன். நேற்று இரவு, அதாவது 3/11/12 6:30 எனக்கு தேர்வு முடிவு தெரிந்தது. அதில் நானும் தேர்வாகி உள்ளேன். என் தேர்வின் வெற்றிக்கு வசந்தராக்கினி தாயின் பரிந்துரை ஜபமும் தேற்றும் திருஇருதய ஆண்டவரின் ஆசீர்வாதம்தான் காரணம். இப்படிக்கும் அன்பு மகள் மீரி பிரேமலதா. அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய சாட்சியங்களை நாம் இங்கே அவர்கள் கைப்பட எழுதியதைத்தான் இங்கே நான் மியூசியமாக வைத்து விட்டு சென்றேன். அதை புத்தகமாக வடித்து மக்களுக்கு கொடுக்க ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. அப்படிப்பட்ட இந்த தாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதோ உம் தாய். அன்று சிலுவையடியில் தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த இயேசு நமக்கு கொடுத்து விட்டு சென்ற பொக்கிஷம்தான் இதோ உம் தாய். இந்த தாயை கடவுள்தாமே நமக்கு கொடுக்கிறார். அந்த தரிசனம் நமது ஊருக்கு கிடைக்க பெற்றது நாம் செய்த புண்ணியம் அல்ல, நமது முன்னோர்களுடைய நம்பிக்கை. இந்த திருத்தலத்தில் 1836 பங்கு தந்தைகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் பணியாற்றிய இந்த திருத்தலத்தில் அவர்கள் வாழ்ந்த புண்ணிய வாழ்க்கை புனித வாழ்க்கையாக கூட இருக்கலாம். நம் மக்களுடைய அந்த இறை நம்பிக்கையாக கூட இருக்கலாம்.
அந்த நான் சொன்ன அந்த நான்கு அருள் தந்தையர்கள் மூன்று அருள் தந்தையர்கள் இங்கு தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அந்தோனி சுசைநாதர் அந்த புறம் அடக்கம் செய்யப்பட்டார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட புனிதமான இடத்திற்கு கடவுள் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், இதற்கு நாமெல்லாம் இதற்கு கண்கூடாக இருக்கிறோம் என்பதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட இந்த தாயானவள் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நம் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய இந்த தாயினுடைய ஒரே ஒரு வார்த்தை, என் மகன் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஆக அந்த தாயினுடைய விருப்பம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆக இந்த தாய் எப்படிப்பட்டவள் என்பதை மிக சுருக்கமாக இந்த தியான சிந்தனை துளிகள் நமக்கு உதவி செய்கின்றன. இதோ உன் தாய், மாசு மறுவற்ற மாதவத்தாலே மண்ணில் மலர்ந்த தாய், புனிதராம் சுவைக்கின் அன்னம்மாள் புண்ணிய குழந்தையே, ஜபத்திலும் தவத்திலும் என்றும் ஒன்றித்த தாயே, வானவர் ஆசி மொழி வலிமையால் ஆகட்டும் என பகர்ந்த தாயே, இறைநேசர் சூசை மாமுனியை இனிய இல்லாளாய் மணந்த தாயே, முதிர் வயது எலிசபெத்தம்மாளை முந்தி சென்று சந்தித்த தாயே, அருமையான வாழ்த்து பாடலால் அகிலம் போற்றும் அன்பு தாயே, பாசக்கணவரின் துணையோடு பாதம் நோக நடந்த தாயே, தங்க ஒரு இடம் கிடைக்காமல் தற்கால குடிலில் அமர்ந்த தாயே, மண்ணும் விண்ணும் ஆராதிக்கும் மன்னவன் இயேசுவை பெற்ற தாயே, கண்ணும் கருத்துமாய் காத்து காண்போர் மகிழ வளர்த்த தாயே, 12 வயதில் மகனின் புலமை பகிர்வை கண்டு வியந்த தாயே, யாவற்றையும் மனதில் இருத்தி யாவரும் அறியாமல் சிந்தித்த தாயே, மகனின் ஒவ்வொரு நகர்வாலும் மனதில் மகிழ்ந்த தாயே, காணாவூர் திருமண குறைபாட்டை கடவுள் குமாரனால் சரி செய்த தாயே, அன்பர் இயேசுவின் ஊழியத்தில் அல்லும் பகலும் பயணித்த தாயே, இறைவனின் அளவில்லா அன்பால் இன் செயலால் புகழ் சேர்த்த தாயே, கல்வாரி பயணத்தில் கசையடியில் கண்ணீர் சொரிந்து துடித்த தாயே, இறந்த செல்வத்தை மடியில் கிடத்தி இடியாய் நொறுங்கி உறைந்த தாயே, 3 நாளில் வெற்றி வேந்தரை முழுதாய் பார்த்து மகிழ்ந்த தாயே, சீடர் அனைவரையும் திடப்படுத்தி சீர்திருச்சபை சமைத்த தாயே, உடலோடும் ஆன்மாவோடும் உன்னதத்தில் வீற்றிருக்கும் தெய்வத்தாயே, வாழ்க எம் தாய், வாழ்க எம் தாயே. இப்படிதான் இந்த தாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த தாயினுடைய பெருமைகளை நாம் எத்தனை தலைமுறைக்கும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால்தான் பொன்வாய் அருளப்பர் சொல்லுகிறார், என் உடல் முழுவதும் நாவாக இருந்தாலும் அன்னை மரியாளின் புகழை பாடி முடிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அந்தளவுக்கு கடவுள் ஆசீர்வாதங்களை அந்த தாய்க்கு கொடுத்திருக்கிறார். அதே போல கடவுள் தண்ணீரையெல்லாம் சேர்த்து அதற்கு கடல் என்று பெயரிட்டார். அதே போல தன் கருணையெல்லாம் சேர்த்து அதற்கு அன்னை மரியாள் என்று பெயரிட்டார் என்று புனித லூயிஸ் மான்ஃபோர்ட் அன்னை மரியாளை பற்றி மிக அழகாக சொல்லுகிறார். நம் தம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் துன்ப நேரத்தில் இயேசுவின் தாயே தாயாய் தயவாயிரும் என்று மன்றாடுங்கள், சோர்ந்து போக மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதேபோல இன்று நாம் உலக இருதய தினத்தை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். மரியாளின் மாசற்ற திரு இருதயம் நம்மை அன்போடு அரவணைத்து கொள்ளுகிறது. நம்மை அன்பு செய்கிற இதயம் அன்னை மரியாளுடைய இதயம். ஆக இயேசுவின் இதயமும் அன்னை மரியாளுடைய இதயத்தையும் நாம் பிரித்து பார்க்க தேவையில்லை. என் இதயம் சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள இதயமாக இருக்கிறது என்பதை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதுபோல மரியாயின் மாசற்ற இருதயம் அன்னை மரியாளுடைய இருதயம். அதைத்தான் நமது திருத்தந்தை அழகாக சொல்லுகிறார், God does not see with his eyes, God see with his heart. கண்கள் கொண்டு நம்மை கடவுள் பார்ப்பதில்லை, இந்த அன்னை மரியாளும் அப்படி பார்ப்பதில்லை, தனது இதயத்தை கொண்டு பார்க்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட இந்த மாதாவினுடைய மகிமை
இந்த மாதாவினுடைய பெருமை இது அவளுக்கு மட்டுமல்ல அந்த தாய்க்கு மட்டுமல்ல அகிலத்தையும் படைத்த ஆண்டவனுக்கு உரியது. ஆல் ஃபார் த கிரேட்டர் குளோரி ஆஃப் காட், எல்லாமே இறைவனின் அதிமிக மகிமைக்கு. ஆக நாம் இப்படி அந்த தாய்க்கு விழா எடுப்பது சாலச்சிறந்தது. அதைத்தான் நமது இரண்டாம் ஜான்பால் சொல்லுகிறார், அன்னை மரியாளை அன்பு செய்ய தயங்காதீர்கள், ஏனென்றால் இயேசுவை விட நீங்கள் அதிகமாக அன்பு செய்துவிட முடியாது. ஆக அப்படிப்பட்ட இந்த தாயை அன்பு செய்வது என்பது நமது செயல்பாடுகளால் வெளிக்காட்டுவது. அதனால்தான் நான் இந்த இடத்திலே ஒரு தெய்வ பிரசன்னம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு அடிக்கடி சொன்னது என்னுடைய நோக்கம்தான். திருப்பலி முடிந்தவுடன் எல்லாரும் தயவு செய்து இந்த இடத்திலே வந்து ஜெபியுங்கள். மிகவும் இரக்கமுள்ள தாய் என்கிற ஜெபத்தை சொல்லி ஜெபியுங்கள் என்பதற்காகத்தான் அந்த ஜெபத்தையே அடித்து வச்சுட்டு அது ஜெபம் பண்ண சொன்னாங்க. வேறு எதுவும் சொல்ல வேண்டாம், இந்த ஜெபத்தை சொன்னாலே போதும். இவ்வளோ பேர் வந்தாங்க இல்லையா, நிறைய பேர் வந்து உட்காந்து அந்த கம்பத்து தர்மராஜ் அவங்க மகன் வருவார் என்று அப்படியே உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்துருப்பார். உட்காந்து சொல்லுவார், ஃபாதர் மன பாரத்தோடு வருவேன் ஃபாதர், ஆனால் இப்போ ரொம்ப மனசு இலகுவாக இருக்கிறது, ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது ஃபாதர் அப்படின்னு. அதனால தான் நானும் இங்கே வருகிற போதெல்லாம் அப்படியே நின்றுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னாலும் அந்த ஒரு திருப்தி நமக்கு இருக்கிறது. அப்போ அந்த சௌமிய நாராயணனுக்கு மாதாவினுடைய வெளிப்பாடு அதுதான், நீங்கள் அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. நீங்கள் ஜெபம் அங்கே நின்று அந்த மாதாவை பார்த்தாலே போதும் அப்படி சொல்லுவார். இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்து இந்த மாதாவை நினச்சி நீங்கள் வேண்டுங்க, அது நடக்கும் அப்படின்னு. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் மனோகரனுடைய மகளுக்கு மதுரையில் ஆப்ரேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த குழந்தையுடைய தாய் அங்கு மதுரையில் இருந்து கொண்டு மரத்தடி மாதாவை நினைத்து வேண்டியிருக்கிறார், வேண்டினார். அறுவை சிகிச்சை இல்லாமலே அந்த கண் பார்வை அவருக்கு சரியாகிவிட்டது. இதுதான் உண்மை மக்களே. ஆக இதற்கு அறிவியல் பூர்வமாக ஆதாயங்களை நாம் தேடக்கூடாது. அதனால்தான் தெத்துலியன் மிக அழகாக சொல்லுவார், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை. ஆக நாம் எல்லாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம், அதனால் நமக்கு விளக்கம் தேவையில்லை. இந்த இடத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அன்னை மரியாள் இங்கு இருக்கிறார். அப்படி என்றால் இந்த இடத்திலே அமர்ந்து அந்த தாயினுடைய இதய துடிப்பை உணருங்கள், அந்த தாயினுடைய இதயம் துடிப்பதை கேட்போம். கண்டிப்பாக நடக்கும், அது அமைதியில் தான் நடக்கும். அதனால் தான் நமது திருத்தந்தை கனவின் சுசையப்பர் என்கிற ஒரு சிறப்பு பக்தி அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அங்கே போய் நீங்கள் பேசக்கூடாது, கனவின் சுசையப்பர் படுத்திருப்பார் இல்லையா, அங்கே போய் நீ பேசக்கூடாது, ஏன்னா தூங்கிட்டு இருக்கிறார் இல்லையா. அதனால் நீ என்ன பண்ணணும், அங்கே நின்றுட்டு அவ்வளோதான், மனசுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல்களை அவரிடம் சமர்ப்பித்து விட்டு அப்படியே அமைதியாக போயிடணும். அதுபோல தான் இந்த இடமும், இந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்தோ நின்று கொண்டோ முழந்தால் படியிட்டோ கரங்களை விரித்தோ நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் இந்த இடத்தினுடைய மகிமை அதிகரிக்கும். நான் நீங்கள் மறந்துருக்கிறீங்களா நினச்சிருக்கிறீங்களா தெரியாது, நான் இங்கிருந்து போனதுக்கப்புறம் தான் இந்த மாதாவினுடைய மகிமை அதிகமாகும் என்று சொன்னேன். அதுதான் உண்மை. நான் அப்பயும் கேட்டேன், நான் இருக்கும்போது அதிகமாக நடக்கக்கூடாது அப்படின்னு தான் வேண்டேன். நான் இப்போ எத்தனை பூசை கருத்துக்களில் மரத்தடி மாதா வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக. இதுதான் உண்மை மக்களை. அறிவியல் என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு. இறை அனுபவத்திற்கு முன்னால் அறிவும் ஞானமும் அடிபட்டு போகிறது. அதற்கு சிறந்த உதாரணம் தாமஸ் அக்வீனாஸ். ஆண்டவுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஐ ஸ்டாப் ரைட்டிங், இனிமேல் நான் எழுத மாட்டேன், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட அனுபவம், இறை நம்பிக்கை, இறை அனுபவம் நிறைந்த இந்த இடத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தொடர்ந்து இந்த தாயினுடைய ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுவோம். பங்கு தந்தைக்கும் எல்லாருக்கும் மீண்டும் நினைவுபடுத்துவது அதுதான். நான் கேட்டேன், தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, திருப்பலி முடிந்தவுடன் இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்களா, அந்த ஜெபத்தை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சில பேர் சொல்லுவாங்க ஃபாதர், சில பேர் போயிடுறாங்க ஃபாதர்,
ஒருத்தர் நின்னாலும் ஜெபிங்க 10 பேர் நின்னாலும் ஜெபிங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம் மக்களே அந்த அளவுக்கு தான் மாதா இன்னும் இந்த இடத்தை மகிமையான புண்ணிய ஸ்தலமாக மாற்றி கொண்டே இருப்பார் இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கெல்லாம் யார் போறது மக்கள் தானே போய் அங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த இடம் மகிமை பெறுகிறது வாடிப்பட்டியாக இருக்கலாம் அது வேளாங்கண்ணியாக இருக்கலாம் அது எந்த இடமாக இருக்கலாம் ஆக இந்த இடத்தில் நின்று ஜெபியுங்கள் எப் முளந்தல் படிட்டு போகலையா வேளாங்கண்ணியில இருந்து மாதா குளத்துக்கு முட்டி போட்டு போகலையா எவ்வளவு வலிகள் எவ்வளவு வேதனைகள் அதையெல்லாம் தாங்கி கொண்டு தான் அந்த இடத்தில் நாம் ஜெபிக்கிறோம் அதுபோல் இந்த இடத்துல முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க இந்த இடத்தை அப்படிப்பட்ட இடமாக மாற்றுங்கள் ஏனென்றால் இங்கு மாதா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட அனுபவம் தான் எனக்கு கிடைத்தது அந்த அனுபவம் உங்களுக்கு ஆயுள் முழுவதும் கிடைத்து கொண்டிருக்கிறது எனவே கண்கள் கொண்டு பார்க்காத இந்த தாய் இதயம் கொண்டு நம்மை பார்க்கிறார் எனவே நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த தாய் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த தாயை பெற்று கொண்டிருக்கிறோம் அந்த சீடர் அந்நேரம் முதல் அத்தாயை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் இந்த தாயை நம் இதயத்தில் ஏற்றுக்கொள்வோம் இந்த தாயை நம் வீட்டில் ஏற்றுக்கொள்வோம் இந்த தாய் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பார் கொள்ளி நோயிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று 1000 மணி ஜபமாலையில் ஜபித்திருக்கிறோம் கண்டிப்பாக நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த பஞ்சம்பட்டி ஊர் பெறும் நம்ம இருக்க மாட்டோம் நம்மளாம் இறந்தாலும் கூட பின்னாடி இந்த இடம் என்னமோ ஆசீர்வாதமாக மாறும் ஏனென்றால் இது ஆண்டவன் எடுத்த முடிவு ஆண்டவன் தேர்ந்தெடுத்த இடம் ஆண்டவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடுக்க யாராலும் இயலாது எனக்கு அப்படிப்பட்ட இந்த தாய் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் இந்த தாய் எப்படிப்பட்டவள் என்றால் பேரட் அண்ட் ஈகிள் ரெண்டு இருக்கு இல்லையா கிளி கிளி என்ன பண்ணும் அதிகமாக பேசும் அதனால தான் மேலே பறக்க தெரியாது கிளிக்கு ஆனால் ஈகிள் பருந்து அமைதியாக இருக்கும் சைலண்ட் ஸோ இட் ஹேஸ் பவர் டு ஃப்ளை இன் த ஸ்கை அது மாதிரி மாதா அதிகமாக பேச மாட்டாங்க இல்லையா அப்படி அமைதியாகவும் இருப்பாங்க பாருங்கள் இப்போ இப்போ நின்னின்னு வச்சுக்கோங்களே அப்படி நம்ம பார்ப்பாங்க பாருங்கள் அந்த பார்வையிலே எல்லா ஆசீர்வாதமும் நம்ம கிடச்சி போயிடும் இதேமாதிரி இப்போ நம்ம விஜி ஃபாதர்லாம் இருக்கார்லே அதிகமாக ஏசுத்து பார்த்தேன் நான் அவருடைய 3 வார்த்தைகள் மட்டும்தான் என் மனசில் அதிகமாக பதியும் ஒன்று அவர் தொடக்கத்தில் சொன்ன வார்த்தை உடைந்து போவனை ஒழிய வளைந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம் தொடக்கத்தில் இப்போ அப்படியே கொஞ்சம் பண்பட்டு முதிர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் அவர் ஸ்டேட்மெண்ட் மாற்றிக்கிட்டார் ஒரே வார்த்தை தான் கல்லடிப்பட்டாலும் கனிதந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் இன்னும் ரொம்ப இப்போ மெச்சூரிட்டி ஆனால் இப்போ என்ன ஒரே வார்த்தை சொல்லுவார் என்ன சாமி இப்படி காலெலாம் புண்ணாக இருக்குது அழுகி இருக்குது எப்படி போகிறீங்க எல்லாம் தொங்குறவன் பார்த்துக்குவான் ஒரே வார்த்தை முடிஞ்சு அவ்வளோதான் அவ்வளோதான் இதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லை அதுபோல் மாதாவினுடைய வார்த்தைகள்லாம் நிறைய இல்லை பாருங்கள் என் மகன் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் இதுதான் சொன்னது விவிலியத்தில் சொன்ன வார்த்தை ஆனால் அந்த தாயின் இந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணுங்களே ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அது வார்த்தை கேட்கணும் அப்படி கேட்கணும் அப்படின்னா இந்த இடத்துல செருப்போட நின்று ஜெபம் பண்ணாதீங்க வெளியே கூட போட்டுக்கோங்க இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒருவேளை காலில் அதாவது மருத்துவத்துக்காக போட்டிங்கன்னா அது ஓகே இப்போ நானும் கழட்டி வச்சுட்டா வந்தேன் நான் ஏன்னா அப்படி நான் ஃபாலோ பண்ணேன் இங்கே நான் மருத்துவத்துக்காக போட்டிங்கன்னா அது நோ ப்ராப்ளம் ஆனால் இந்த இடம் பரிசுத்தமானது என்பதை இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார் யாவே கடவுள் உன் காலடிகளிலிருந்து அந்த கால்களிலிருந்து அந்த பாதச்சுவடுகளை கலற்றிவிடு என்று அவரே சொல்லுகிறார் அந்த தாயும் அதைத்தான் சொல்லுகிறார் எனவே தொடர்ந்து நமக்காக ஜெபிப்போம் இந்த ஊருக்காக ஜெபிப்போம் வேளாங்கண்ணியிலே அந்த கொடி ஏறுகிற போது சொல்லுவார் இல்லையா அந்த அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் வேளாங்கண்ணி சொல்லி முடிச்சோடனே 3 முறை சொல்லும்போது சொல்லுவாங்க ப்ரே ஃபார் அஸ் ப்ரே ஃபார் இந்தியா ப்ரே ஃபார் பீஸ் இன் த வேர்ல்டு இவ்வளோ அருமையான வார்த்தைகள் இந்த 3 கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் நமக்காக ஜெபிப்போம் இந்தியாவுக்காக ஜெபிப்போம் அகில உலகத்தினுடைய அமைதிக்காக ஜெபிப்போம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தாயை நாம் நல்ல முறையில் ஆசீர்வாதத்தின் தாயாக மாற்றிக்கொண்டும் இந்த பஞ்சம்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த மாதாவின் மகிமை
அகில உலகத்திற்கும் செல்வதற்கு நீங்களும் நானும் கருவியாக இருக்க வேண்டும். மார்க் நற்செய்தியாளரைப் போல. ஆமென். Oh,